ரைசொலார் எஸ் புகழ் எஸ் நன்றி மரிய வாழ்க ஒசையா ஆறு பிரிவு ஆறு இறைவார்த்தை ஒன்று வாருங்கள் ஆண்டோரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே பாசிக்கப்பட்ட இறைவார்த்தைகளை வார்த்தைகளை மீண்டுமாய் நாம் கேட்போம் வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் பழைய ஏற்பாட்டிலே யோபு என்ற மனிதனை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் அந்த யோபு மாசற்றவர் நேர்மையானவர் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்த மனிதர் ஏராளமான உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார் அவரை போல் இந்த உலகில் மிக பெரிய பணக்காரர்கள் உலகில் இருந்தார்களா தெரியாது ஆனால் சாத்தான் ஆண்டவரின் அனுமதியுடன் எல்லா உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களையும் அழித்து போட்டான் அது மட்டுமல்ல தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் யோபு இழந்தான் மனைவியை தவிர எல்லாவற்றையும் யோபு இழந்தான் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட யோபு மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மகிழ்ச்சியானது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை மீண்டும் ஆண்டவரிடம் செல்கிறார் ஆண்டவர் சாத்தானிடம் உன் ஊழியன் யோகுவை பார்த்தாயா அவன் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவனும் மண்ணுலகில் இல்லை அவன் தன் மாசின்மையில் நினைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் சாத்தானிடம் சொல்லுகிறார் இந்த சாத்தான் ஆண்டுவிடம் நீ அவன் சரீரத்தை நன்றாகத்தானே வைத்திருக்கிறாய் அப்பொழுது கடவுள் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார் இதோ அவன் உன் கையிலே அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்று சொல்லுகிறார் உடனே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார் யோபின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடிய எரிப்பண்கள் யோபு பொறுமையோடு இருந்தார் எத்தனை நாட்கள் வேதனை அனுபவித்தாரோ யோபு பொறுமையாயிருந்ததால் யோபின் பொறுமையையும் அவன் கடவுளை பற்றி ஒரு வார்த்தையும் தூஷணமாக பேசவில்லை அதனால் கடவுள் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் என நாம் வாசிக்கிறோம் அன்பு தகப்பனே இந்த அருமையான இந்த மாலை பொழுதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோமப்பா உண்மை நாங்கள் போற்றுகிறோம் மாண்டவர உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவர நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை உள்ளங்கைகளில் பொறித்து வைத்த அன்பு தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளங்களிலே மன காயங்களோடு கூட இருக்கிறோம் ஆண்டவரை எங்கள் உடலில் உள்ள தீராத வியாதியினாலும் மிகவும் வேதனைப்பட்டு துன்புறுகிறோம் ஆண்டவரை இதோ இந்த நேரத்தில் உன் பாதம் தேடி வருகிறோம் குணப்படுத்தவர குணப்படுத்தும் ஆண்டவர நீரே எங்களை குணப்படுத்தும் அப்பா எரிக்கோ நகர் போகும்போது கல்வர் குகையில் அடிபட்டு குற்றூராய் கிடந்த மனிதனை தேடி சென்று காயங்களை கட்டிய நல்ல சமாரியன் இயேசுவே எங்களுடைய காயங்களையும் ஆற்றுங்கப்பா தேற்றுங்க ஆண்டவரை குணப்படுத்துங்கப்பா குறிப்பாக இந்த நாளில் ஃபைல்ஸ் வியாதியோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட மன்றாடுகிறோமப்பா இவர்கள் படுகிற வேதனைகள் சொல்ல முடியாத ஆண்டவரை பல மருத்துவ சிகிச்சை செய்தும் பல மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் ஒவ்வொரு நாளும் தாங்க முடியாத வழிகளோடு போராடுகிறார்கள் அப்பா அப்பேற்பட்ட மக்களை எல்லாம் உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் குணப்படுத்தும் மாண்டவர வாயுநூல் செல்வது எல்லாம் வயிற்று சென்று ஆசன வழியாய் வெளியே போகும் என சொன்ன தகப்பனே ஒரு சில பேர் இயற்கை உபாதை செல்லும்போது மிகவும் வேதனைப்படுகிறார்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவர அப்பேற்பட்ட மக்களை உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமாண்டவர நீரே குணப்படுத்தும் ஆண்டவர நீரே குணப்படுத்தும் ஐயா எங்கள் உள்மன காயங்களை எல்லாம் ஆட்டுகிற தகப்பனே ஒப்பு கொடுக்குறோம் யோபவின் காயங்களை கட்டி குணப்படுத்தி ரெட்டிப்பான ஆசிர்வாதம் கொடுத்த இறைவா இதோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை அப்பா தகப்பனே நீர் ஆசிர்வாதத்தை தாரும் அற்புத சுகம் தாரும் குணப்படுத்தும் சர்வ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்